ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சரிங்க, நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்னாங்க ஹவுனில், இல்லை அங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இவங்கெல்லாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுனாங்க. பட் ஏன்னா இங்கேருந்து லேட் 230 கிலோமீட்டர்ஸ், நாங்கள் பொறுமையாக தான் போவோம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புறோம், பாதியிலேருந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பிரதீப் கிளம்பியாச்சா? பையா, சபாஷ் பாய், பாய், சி யூன் உப்சி. ஸோ எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலாங்க. நேற்று ஆக்சுவலாக வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் போயிருக்க முடியாது. ப்ரோ, மேடம் ஜி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம் ஹியர். ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன் ப்ரோ. பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். ஆமாங்க, சரி ஓகே ப்ரோ, பாய். பார்ப்போம், தமிழ்நாட்டில் மீட் பண்ணலாம். சரி மிஸ், மணிப்பூரில் மீட் பண்ணலாம். அப்படிங்க, பாய் பாய், தேங்க்யூ, பாய் பாய். சமைக்க விட்டா இருக்காங்களாங்க. இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே உங்கள் ஒரு லோக்கல் பெட்ரோல் ஷாப் இருக்குது, உங்கள் போயிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே லேவன் நோக்கி போய் போக வேண்டியதாங்க. ஸோ மச் பாய், பாய், மிஸ் யூ ஸோ மச். ஓகே ஓகே, வீல் மீட் ஓவர் தேர், வீல் மூட் இன் சம்வே. ஓ சார், ஓ ஆன்லே, பாய் பாய் ஆன்லே. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. மேடம் ஜி, பாய். ப்ரோ பாய். ஸோ போகவே மனசு வரலங்க. நம்ம லதாக் விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ லே போயிட்டு அப்படியே கீழே போக வேண்டியதாங்க. 11 நாளாக லதாக் ரீஜனுக்குள்ளே தான் இருக்கோம். பட் இருந்தாலும் கிளம்பும்போது செம்ம ஃபீலிங்காக இருக்கேன். பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் லேயில் இருப்போம்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து 4 பேர் இருக்கிறது ஏதோ ஓகே. பட் இருந்தாலும் 8 பேராக இருந்தாலும் இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. நைட்லாம் செமையாக பேசிக்கிட்டு சாப்பிட்றப்ப டைம் போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ போயிட்டு பெட்ரோல் போடுவோம் நம்ம. உம்லிங்கா வரீங்கன்னா கண்டிப்பாக தனியாக மட்டும் போயிடாதீங்க. ஒரு குரூப், ஒரு 7 பேர் 8 பேர் இருங்க, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பாடி எவ்வளோ தான் ஃபிட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக்சிஜனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மைனஸில் இருக்கும், ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டு, அதுமாதிரி ஆக்சிஜன் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன்லாம் நிறைய எடுத்துகிட்டு போங்க. போகிறப்ப தனியாக போவீங்க, ஏன்னா ரூட்டு கிடையாது, ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடிங் தான். அதாக இருக்குது பார்த்தீங்களா, மலை, அதுக்குள்ளே பூந்து பூந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா மெயின் ரூட் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உம்லிங்லாம் ரொம்ப டஃபுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. 5 நிமிஷம் உம்லிங்லாம் இருக்கீங்களா, உடனே கீழே இறங்கிடணும். ரொம்ப நேரம்லாம் உம்லிங்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை, மாட்டிப்போம். அதனால தான் நாங்கள் உடனே இறங்கிட்டேன். எனக்கு அந்த இடத்துல கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அப்துல் பாய்க்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து நம்ம டாமினரில் வந்தார்ல, சபாஷ் பாய் பார்த்தீங்களா, அவர்லாம் அங்கே படுத்துட்டாரு. எல்லாருமே பயந்துட்டோம், ஐயோ என்னடா இவர் இப்படி ஆகிட்டாருன்ட்டு. அப்புறமா எப்படியோ வந்துட்டார், அது வரைக்கும் ஓகே. உம்லிங்கில் போகிறதுக்கு ரூட்டு தான் அந்த மலைக்குள்ளே தாங்க பூந்து போனோம், ஏன்னா மெயின் ரூட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா அந்த ரூட் அவ்வளோ டஃப்ங்க அப்பா, உம்லிங்கில் அவ்வளோ டஃப் உண்மையாலுமே. ஆனால் அங்கேயும் நம்மளால ஒருத்தர் கடையை போட்டிருக்காரு பாருங்க, அவர் தாங்க அல்டிமேட்டு. ஸோ அங்கே இந்தியா டைமிங் ஒர்க் ஆகுது, சைனா டைமிங்கு. இப்போ அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் இன்னும் இப்போ வரைக்குமே நைட்டு சாப்பிட்றப்பையும் சரி, உம்லிங்கில் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலாம், இப்பயுமே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது, கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். நானெலாம் வந்து அந்த இடத்துல செத்துட்டேன்னு நினச்சாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நின்று வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே போகிறேன், மூச்சு வர முடியல, எப்படின்னா ஒரு மாதிரி மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா எப்படியோ நம்ம கர்நாடக பயம் அண்ணனும் தான் சரி, ஏதோ மனசை தேத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதுவே வந்து பெரிய இதாகிடுதுங்க, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படியே நம்ம மயங்குறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. உங்கள் உடம்பு எவ்வளோ தான் ஃபிட்னஸாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் சஃபர் ஆவீங்க. சரிங்க, இதுக்கு மேலே அப்படியே அந்த கதையை விட்டுட்டு நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம் வாங்க. போயிட்டு இங்கே பெட்ரோல் போடணுங்க. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி பார்த்தாலும் 150 ரூபா இருக்கும், ஏன்னா இங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. கேனில் எடுத்துருந்தது நேற்று போயிட்டு வரத்துக்கு காலி ஆகிடுச்சு எல்லாருக்கும். சென்னலுக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம அப்படியே லேவை நோக்கி போகலாங்க. நம்ம பெட்ரோல் கடைக்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 770 ரூபா, அதாவது இந்த கேனு 5 லிட்ரு கேனு 770 ரூபா. எனக்கு ஒரு 5 லிட்ரு, நீ எத்தனை லிட்டர் போட போற? இவருக்கு எத்தனை லிட்டர் போட போகிறான்னு தெரியல, பேக்லாம் வந்து வச்சுட்டு போடுவோம். ஸோ இங்கெல்லாம் வரீங்கன்னா பெட்ரோல் கேரி பண்ணுங்கள். இந்த கேரி பண்ணது எங்களுக்கு காலி ஆகிடுச்சு, அதனால தான் நம்ம வந்து இங்கே லோக்கலில் வாங்கி போடுறோம். பையா ஹாய், இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்க. சரிங்க, நம்ம பெட்ரோல் போடுவோம். நம்ம பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க.
ஸோ எனக்கு எவ்வளோ பெட்ரோல் போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் போட்டிருக்கேன். 5 லிட்டரில் ஒரு 200 ml அந்த மாதிரி மட்டும் மீந்தது, ஏன்னா அதில் இருந்துச்சு கொஞ்சோண்டு. அப்புறம் நம்ம பிரதீப் வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கோம், வையா வண்டிக்கு, அண்ணன் வண்டிக்கு, எல்லா வண்டிக்குமே பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 5 லிட்டர் 770 ரூபா சொன்னாங்க. சரி, இங்கே கிடைக்காது, ஸோ அதனால் அவங்க சொல்கிற பேச நம்ம கொடுத்தா ஆகணும். ஸோ போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பி வச்சுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து ஆன் லெவலில் வரணும், என்ட்ரி போகிறது எந்த இடம், அதே மாதிரி பாஸ் எந்த இடத்துல காட்டணும் அப்படின்றத நான் காட்டுறேன். பர்மிட்டுக்கும் நான் தனி வீடியோவை போடுறேங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க, எங்கெங்கே கேட்பாங்கன்றதுக்கு நான் ஒரு தனி வீடியோவை போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே போயிட்டு நான் எந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல பர்மிட் காட்டு உள்ளே வரணுன்றத காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதாங்க அந்த என்ட்ரி செக் போஸ்ட்டு ஆன்லைனுக்குள்ளே வரதுக்கு நான் இருக்குது பார்த்தீங்களா, அதான். ஸோ இதாங்க உண்மையான உம்லிங்கில் ரூட்டு, இதை போது பார்த்தீங்களா நேராக. இதோ இது ரெண்டுமே ஒன்று தான், இதோ இருக்குது பாருங்க, இதுதான் உம்லிங்கில் போகிற ரூட்டு. பட் இங்கே அலோவ் பண்ண மாட்டுறாங்க, அதனால் நம்ம இப்போ வந்து என்ட்ரியை வந்து இங்கேருந்து வெளில போகும்போதும் நம்ம சொல்லிட்டு தான் போனோம். தமிழ்நாடு பைக் மே கன்னியாகுமரிசே பைக்கு பே தோனோ தோனோ காடி ஏ வாலா ஆப் காசே பையா டெல்லி சே கே பையா சிதம்பரம் 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 புரியல ஓன் காடி நைஸ் டு மீட் யூ பையா சிதம்பரம் சென்னை ஃப்ரம் சென்னை 250 கிலோமீட்டர்ஸ் 250 டூ யூ நோ சென்னை ஆ ஆச்சா டிகே 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 பை ஆ ஓகே 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 சேலம் ஃப்ரம் சேலம் 140 கிலோமீட்டர்ஸ் மை ஹோம். ஸோ இந்த இடம் தாங்க என்ட்ரி போடுறது. வெளில போகும்போது நீங்கள் வந்து நம்ம வண்டி நம்பர்லாம் பார்த்துட்டு திரும்பி வெளில போகிறதுக்கு ஒரு என்ட்ரி போட்டு தான் நம்மளை அனுப்புவாங்க. ஸோ அப்படியே நம்ம டெல்லிக்காரங்க நம்ம கூட பேசியிருந்தாங்க. ஸோ அப்படியே பேசி முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. நம்ம என்ட்ரிலாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம டெல்லி பாயா கூடலாம் பேசிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் வந்த வரைக்குமே ரோடு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ போகிறப்ப வேறு ரூட் எடுக்கிறோம், என்ன ரூட் என்னன்றது சரியாக எனக்கு தெரியல, நம்ம கர்நாடகா பாயாக்கு தான் தெரியும். ஸோ அந்த ரூட் மட்டும் நான் போகிற வேலை என்னென்ன வில்லேஜஸ் வருது என்னென்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த ரோட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, ரோட்டில் வந்து அப்படியே இந்த பாலைவனம் மண் இருக்குல்ல, அது அதிகமாக கிடக்குங்க. ஸோ அதனால் டேர்னிங்கில் மட்டும் நம்ம ரொம்ப பார்த்து தான் திரும்புகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, வரவழி முக்கால்வாசி இடத்துல அப்படி தான் இருந்துச்சு. உம்லிங்லாக்கு ஆக்சுவலாக ரூட்டே கிடையாது பா, சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கணேத்தி லைஃப்பில். ஓகே, நம்ம அப்படியே நேராக லே போயிட்டு லேலேருந்து நம்ம அப்படியே ரிட்டர்ன் போக வேண்டியதான். ஸோ இன்றைக்கி லே இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ வருதுன்றது அப்போ அப்ராக்சிமேட்டாக தெரியல. 230 கிலோமீட்டர்ஸ்னால் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 7 to 8 hours ஆகும் இந்த வண்டியில். ஸோ இங்கேருந்து நம்ம லோமா வில்லேஜ் 49 கிலோமீட்டர்ஸு, அங்கே ஒரு இடத்துல என்ட்ரி போடணும் தெரியுமாங்க, வரப்போ சொல்ல பாருங்கள் லோமா வில்லேஜில் என்ட்ரி போடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த லோமா வில்லேஜும் இப்போ நான் உங்களுக்கு பகலில் காட்டுறேன், அப்போ வரப்போ ஈவினிங் வந்துருக்கும் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் லோமா வில்லேஜ் வந்துடும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி போகிற வேலை ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக நடந்துச்சுனாலும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம லோமா அப்படின்னு சொல்கிற வில்லேஜ்கிட்ட வந்தாச்சுங்க. இடத்துல தான் எங்கேயோ லிஃப்ட் எடுக்கணும், ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா நம்ம வந்து வந்த வழியில் போயிடுவோம் பேங்காங் பரவழி, லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 to 20 kilometers மட்டும் தான் அந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்காது, அதுக்கப்புறம்லாம் ரோடு சூப்பராக இருக்கும் இல்லையே ஹைவே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னன்றது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நம்ம போகிற வழியில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நம்ம வந்த வழி மாதிரியே தெரியுது. இல்லை நம்ம வந்த வழியில் நிறையா பாலைவனம் மாதிரி சாண்ட் கிராசிங் அதிகமாக இருந்தது. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், ஏன்னா ஒரு பிரிட்ஜு வருது. இல்லை லோமா பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா இந்த ரூட்டில் வந்த ரூட்டு.
ஆனால் ரோடு முக்கா இந்த ஆன்லைன் சைடில் முக்கால்வாசி இது வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் தான், ரோடே கிடையாது. இல்லைங்க போன டைம் அந்த அதே சேம் பிரிட்ஜு தான், ஏன்னா இந்த ஜேசிபி அப்போ அப்படி தானே கடந்தது. ஸோ இங்கே நிறுத்தி கேட்டுக்கலாம் இப்படி போகணுன்ட்டு. இந்த பிரிட்ஜில் சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்தமாரி எல்லா இடத்துலையும் இந்த லடாக் ஃபிளாக் வந்து இருக்குங்க. இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தான் கேட்டோம், ஸோ இங்கே கேட்டுட்டு போயிடுவோம். ஸோ அன்றைக்கி நம்ம பேங்காங்லேருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அது அந்த ரூட்டு. ஸோ இங்கே என்ட்ரி போட்டுட்டு இப்படி போயிருந்தோம். ஸோ இப்போ என்ட்ரி வந்து அதை வந்து ஏற்கனவே என்ட்ரி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ரிட்டன் அவங்க எழுதிக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த மிலிட்ரி கேன்டீனுங்க, அது இந்த கேன்டீனில் டீ அப்புறம் வந்து பிரெட் பக்கோடான்னு ஒன்று கொடுத்தாங்க. எப்படின்னா பிரெட் இருக்குல்ல, அதை ரெண்டாக மடித்து அப்படியே அதில் மேலே வந்து மசாலாலாம் தடவி அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சமோசா டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு வில்லேஜ் வருங்க. இந்த வில்லேஜ் பேர் இந்த வில்லேஜ் பேர் சரியாக தெரியல, இதோ இருங்க உங்களுக்கு கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், எல்லாம் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லேஜ்லேருந்து மாஹி பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு இடம் வரும். மாஹி பிரிட்ஜ்லேருந்து அந்த அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வில்லேஜஸ் அதான் வந்து அந்த நேம் சரியாக வாயில் வரல, அது மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்சி அப்படின்னு நேரம் போயிடுவோம். அதாவது வந்து அது வந்து லே மணாலி ரூட்டு, அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம கரூர் போயிட்டு கரூர்லேருந்து அப்படியே லே போயிடலாங்க. ஸோ இந்த இடத்துல சமோசா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம என்ட்ரி போகிற இடத்துல சொன்னாங்க அங்கே கேன்டீன் இருக்குது போய் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம். ரோடு வேறு ஃபுல்லாகவே கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் ரோடு தான் போல், அதுக்கப்புறம் நல்ல ரோடு வந்துடும். அந்த சைடு சுத்தமாக வேறு ஆஃப் ரோடு தான், இன்சைடு வச்சு பரவாயில்ல ரோடு வரும். அந்த வில்லேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோமா அப்படின்னு ஒரு வில்லேஜ் வரும். அது இங்கேருந்து வந்து 20 கிலோமீட்டர்ஸுங்க. அந்த வில்லேஜ் பேர் இப்போ தான் போர்டு போட்டிருந்தது, நல்ல வேலை போர்டு போட்டிருந்ததுனால ஞாபகம் வந்தது. ஏற்கனவே நம்ம கர்நாடகா பையன் சொன்னார் நியோமா வில்லேஜ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த மாஹி பிரிட்ஜ் சொன்னாலங்க அந்த இடம் வந்துடும். ஸோ ரோடு நல்லா ஆயிடுச்சு. ஸோ ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான் அந்த லூமா பிரிட்ஜ் அந்த என்ட்ரி போட்டோம்ல, அங்கேருந்து 200-300 மீட்டர் தான் ரோடு கேவலமாக இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பரான ரோடு வந்துருச்சுங்க. ஸோ அடுத்தது ஒரு 80 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லையே வந்து இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம காரு போய் தான் லே போவோம். அதாவது நம்ம வந்து மணாலிலேருந்து லே வரதுக்கு முன்னாடி காருன்னு ஒரு ஊர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட போய் இந்த ரோடு இப்போ கூப்பிட்டு போய் விட்டுருங்க நம்மளை கரெக்டாக. செம்மையாக இருக்குங்க அந்த இடம் இப்போ. ஸோ இந்த மாதிரி ரோட்டுக்கும் இந்த வியூவுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே இந்த பாலைவனம் மண்ணு தான் பாருங்களேன். நம்ம வர வண்டி வர சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டரில் ஓடணும், 5879 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ 1000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டலாம், தப்பு இல்லை. பட் லேயில் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ லே தாண்டி எங்கேயாச்சும் தான் நம்ம போய் சர்வீஸ் வர மாதிரி இருக்கும். சரி பார்த்துக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆயில் லெவல் அன்றைக்கி செக் பண்ணார் பையா, நல்லாயிருக்குன்னாரு. அது வரைக்கும் ஓகே. நம்ம அந்த வில்லேஜ் நோயமா வில்லேஜ்லாம் தாண்டி இப்போ மாஹி அப்படின்ற ஊர்கிட்ட போயிட்டுருக்கோங்க. ஸோ சரியான விண்ட் பிளாஸ்ட்டு, இந்த சைடில் அப்படி மழை வர மாதிரி வானம் இருட்டிட்டு வந்துச்சு. ஸோ ரெயின் கோட்லாம் மாட்டியாச்சு, ரெயின் கோட் மட்டும் தான் போட்டிருக்கேன், பேண்ட் போடல. ஏன்னா அந்த கொஞ்சம் கூலிங்கை தாங்க முடியல, ரெயின் கோட் மட்டும் போட்டோம்னா அந்தளவுக்கு காற்று ஓவராகிடுச்சுங்க. வண்டி அப்படி ஒரு சைடாக தான் போகுது, நேராக போக மாட்டேங்குது. அது மாதிரி வண்டியும் போக மாட்டேங்குது அந்தளவு காற்று. ஸோ இவ்வளோ நேரம் இந்தளவு காற்றுல நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் சொன்னலங்க முன்னாடியே, லடாக்கில் மட்டும் கிளைமேட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, எப்போ எப்படி மாறுதுனே தெரியல. நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, திடீர்னு இதாகிடுச்சு. ஃபுல் ஆக்சலேட்டரில் தான் இருக்குது வண்டி, 40க்கு மேலே ஏறலை. நம்ம கிராஸ் வண்டி இப்படி அடிக்குதா, வண்டியை சுத்தமாக ஓட்ட முடியலங்க. ஸோ இன்னும் அந்த மாஹி அப்படின்ற ஊருக்கு வந்து 9 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ அந்த இடத்துல ஏன் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிலிட்ரி பேஸு, வெறும் டேங்க்கு அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்துச்சுங்க இங்கே. அதாவது டேங்க்லாம் அந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, வீரங்கி எல்லாமே ஃபுல்லாக அப்படியே ரோட்லேயே வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஒரு 10-15 இடத்துல வந்து அந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே போர்டு வச்சுருப்பாங்க, அதனால் நம்மளால் எதுவும் வீடியோ கவர் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ செட் பண்ண இது தாங்க. இப்போ அந்த நயமா வில்லேஜில் இருந்துச்சுன்னு சொன்னால அதெல்லாம் இப்போ செட் பண்ணது தான், ஏன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு டைம் வந்து அதாவது ஆன்லைன் வர ரூட்டப்போ ஒரு இடத்த கயிறுலாம் கட்டி வச்சு திறந்து விட்டாங்கல்ல, அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் தான் அந்த பேங்காங் அட்டாக் நடந்துச்சு இல்லைங்க. இப்போது 11 மிலிட்ரி ஆஃபீஸர் இறந்து போனாங்கல்ல, அது அந்த இடத்துக்கிட்ட தான் நடந்துச்சா. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா சைனா பார்டரு மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு எப்போதும், அதனால் அங்கே எப்போதுமே முன்னெச்சரிக்கையாக அந்த டேங்க்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்பா சரியான விண்டு வண்டியை ஓட்ட முடியல, ப்ளஸ் குளிர் வர சரியான குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வெயிலே அடித்தாலும் செம்மையாக குளிருதுங்க. ஆனால் இப்போ தான் நம்ம வண்டி ஒரு 60 போகுது, ஏன்னா டவுனு கீழே இறங்குறோம்ல. அதனால் இப்போ இங்கேருந்து லே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 175 கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து லே. இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது, நாங்கள் லே வந்து ஒரு ஈவினிங் 6 இல்லைனா 7 போய் ரீச் ஆயிரும். வசந்த் ப்ரோ, தமிழ்நாட்டுக்காரங்களை மீட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சென்னையா, சென்னையிலேருந்து சிபிஆரில் இன்னொருத்தவங்க கூட வந்திருக்காங்க, அவங்க நடுவில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அண்ணன் தனியாக உம்லிங்லா போயிட்டுருக்காங்க, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னோம். ஸோ பார்த்து போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ என்னென்ன கேரி பண்ணணும், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போங்க, குரூப்பாக போங்கன்னு முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கோம், லோக்கல் கைடை கூப்பிட்டு போங்க, ஏன்னா அந்த ரூட் வந்து மெயினான ரூட் அலோவ் பண்ண மாட்டாங்க, சைடில் அந்த ரூட்டில் தான் போகணுன்ற மாதிரி சொன்னோம். சரி ஓகே ப்ரோ பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க, பார்த்துக்கலாம். இல்லை அதெல்லாம் முடியுங்க, முடியாது முடியாதுன்னு நினச்சாதான் முடியாது, முடியும் ட்ரை பண்ணிட்டோம் அண்ணன். பட் ஆக்சிஜன் மட்டும் கண்டிப்பாக ரெண்டாச்சும் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா அண்ணனோட ஏஜ் வந்து 40. ஸோ நம்ம 21, நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, பிரதீப்புக்கு 25, அவருக்குமே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து இருக்கணும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாரி அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கோங்க, KIARI அந்த வில்லேஜில் இருக்கும். ஸோ இங்கேருந்து லே எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து லே. செம்மையாக இருக்குங்க, இப்போ இவ்வளோ நேரம் வந்து வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்போ திரும்பி லைட்டாக ஸ்னோஃபால் வந்தது 1-2. ஸோ இப்போ நின்றுச்சு, நான் வானம் அங்கேயும் இருட்டிகிட்டு இருக்குல்ல, அதனால் அப்படி அப்படியே ஒழுகுது. இந்த மவுண்டன் எல்லாமே ரெட் கலருங்க பாருங்களேன், ஒரு மாதிரி ரெட்டு ப்ரௌனு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மவுண்டன்லாம். ஒவ்வொரு மவுண்டனும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இங்கே பார்க்குறதுக்கு பக்கத்தாலே ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு, என்ன ரிவர்னு தெரியல, செம்மையாக இருக்குது அந்த ரிவர் தண்ணிக்கு ப்ளூ கலரில் ஓடுறது பார்க்குறதுக்கு. ஓ இன்னும் ஒரு 2 hours நம்ம போய் லே போய் ரீச் ஆயிரும். இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ எங்கள் ஹெச்பிடி இப்போ டீ பிரேக் மட்டும் எடுக்கணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா வரவையில் செம்மையாக தூங்கிட்டேன் 2-3 நேரத்தில், அப்புறமா நின்னேன். ஸோ டீ கடை எங்கேயா பார்த்து நிறுத்தலாம் வாடான்னு சொல்லிட்டு போனாங்க, நாங்களும் வந்துக்கிட்டே இருக்கோம், 10 கிலோமீட்டர் வந்துட்டோம், டீ கடையே காணோம். ஸோ எங்கேயாவது இங்கே இருந்துச்சா நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. இந்த மவுண்டன் ஃபுல்லாக ப்ரௌன் மவுண்டனுங்க பாருங்களேன், ப்ரௌனாக அது என்ன கலர்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில, வித்தியாசமான கலரில் இருக்குது. அதாம இந்த ஆறு செம்மையாக ஓடுதுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து லேண்ட்ஸ்லைடு எப்பவுமே நடக்கலாம், ஏன்னா கல்லாம் ரொம்ப சரியிற கண்டிஷனில் தான் இருக்குது, மழைலாம் பெஞ்சால் கண்டிப்பாக சரிச்சிட்டு கீழே வந்துடும். இப்போ ஃபைனலி நம்ம ஒரு டீ கடை கண்டுபிடிச்சாச்சுங்க, இங்கேருந்து லே இன்னும் 80 கிலோமீட்டர் தாங்க. ஸோ ஒரு 40-30 கிலோமீட்டர் டீ கடை எதுவும் இல்லை, ஃபைனலி ஒரு டீ கடை இருந்துச்சு இந்த ஏரியாவில். ஸோ இங்கேருந்து உப்சி அப்படின்ற இடம் வந்து ஒரு 30 கிலோமீட்டரு, காரு அப்படின்ற இடம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. இங்கே அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நான் டீ குடித்தேன், நம்ம அண்ணன் வந்து மேகி சாப்பிட்டாங்க, நம்ம பிரதீப் ப்ரோ மேகி சாப்பிட்டாரு, நானும் பையன் டீ அப்புறம் பார்லஜி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு தாத்தா இருந்தாருங்க, தாத்தா வந்து நம்ம தமிழில் பேசுகிறத பார்த்துட்டு அவரும் ஏதோ தமிழில் பேசுகிறன்ற பேரில் ஏதோ பேசினார், பட் அரைக்குறையாக பேசினார். ஸோ இருந்தாலும் அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் போல் ஆன்ட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே இருந்துட்டு அவர் என்ன சொன்னாலும் ஆமாம் பையன் ஆமாம் பையான்ட்டு அப்படியே கிளம்பி இங்கேருந்து ஒரு உப்சி ஒரு 30 கிலோமீட்டர் தான் முன்னாடியே சொல்லி மாதிரி உப்சியில் போயிட்டு, அது உப்சியில் தான் நம்ம வரும்போது கோவிட் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ திரும்பி அதே இடத்துல போய்ட்டு நம்ம சொல்லணும் ஏற்கனவே வந்து என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால 50 ரூபாய் டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க,
அவன் டோக்கன் முன்னாடியே வாங்கி வச்சு லேக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவங்கள்ட சொன்னோன்னு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்படியே டோக்கனை வாங்கிட்டு நம்ம அப்படியே கருவுலேருந்து லேங்க. ஃபீல் த கவ்ஸ், டோன்ட் ஹக் தெம். இங்கே இருக்க ஒவ்வொரு ஏற்றுமே வேறு லெவலில் எழுதியிருப்பாங்க. இந்தமாரி பிரிட்ஜு தான் ஃபுல்லாகவே, இந்த சைடில் நீங்கள் வந்துட்டிங்கனாலே ஃபுல்லாகவே அயன் பிரிட்ஜு தான், இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா பிரிட்ஜ்லேயும் இந்தமாதிரி லதாக் இது ஃப்ளாக், அதை திபெத்தியன் ஃப்ளாக் கட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டு மூணு நாளாக நெட்ஒர்க்கே கிடையாதுங்க. உப்சி போனோடனே தான் நமக்கு நெட்ஒர்க் வரும். ஸோ உப்சி போயிட்டு கொஞ்ச நேரங்க நெட் ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன கமெண்ட் வந்ததுலாம் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணணும். ஸோ அதுமாதிரி நிறையா ஒர்க் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நேராக லே போயிடுவாங்க. நம்ம உப்சி அப்புறம் வந்து காரு எல்லாத்தையும் தாண்டி வந்து லே ரீச் ஆகி இங்கே ஒரு ரூமுக்கே வந்தாச்சுங்க. ஸோ இந்த ரூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ங்க. நம்ம ஜிஸ்பா காரு எல்லாம் தாண்டி லே வந்து ரீச் ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் வண்டியில் சார்ஜ் போடவே மறந்துட்டேன், பவர் பேங்க் மட்டும் சார்ஜ் போட்டுட்டேன், அதனால ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ லே வந்து ரூம் எடுத்தாச்சுங்க. போன டைம் தங்கியிருந்த அதே ரூமில் இப்போ வேறு ரூம் எடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தாங்கல்ல மணிப்பூர்லேருந்து, அவங்க வந்து ரூம் எடுத்திருந்தாங்க. ஒய்ஃபை நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குனாங்க, அங்கே சுத்தமாக ஒய்ஃபை கிடையாது. இந்த ரூம் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ங்க. அதில் நாலு பேருக்கு சேர்த்து ஒரு அதாவது ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கு வந்து 1000 ரூபா. ஸோ ஒரு ரூமை கட்டணும் பாருங்கள். இதாங்க நம்ம எடுத்துருக்க ரூமு, நம்மளும் நானும் பிரதீப்ராவும் இந்த ரூமு, நம்ம அண்ணனும் நம்ம பையாவும் அந்த ரூமு. டிவிலாம் இருக்குங்க அந்த ரூமில், டிவி. ஆனால் நம்ம திங்ஸ் தான் கண்ணாப்புனான்னு கிடக்கு. ஸோ கபோர்டு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த ரூமுக்கு 2000 ரூபா ஒர்த்து தாங்க. ஒய்ஃபை செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுமாரி வந்து இதில் வியூ செம்மையாக இருக்குங்க. ஆனால் என்ன இப்போ இருட்டாயிடுச்சு, அதனால் தெரியாது. நம்ம ரூம்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஏன் அதுவும் வீடியோ அதிகமாக கவர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்த வழிதாங்க அது. அதாவது வந்து நான் உங்களுக்கு வந்து உப்சிக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கவர் பண்ணாதனால நான் அது வரைக்குமே நல்லா கவர் பண்ணியிருப்பேன். உப்சி ஆல்ரெடி நீங்கள் பாத்திர ஓடுன்றதுனால தாங்க நான் சரியாக வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் அப்படியே லே வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. உப்சின்ற இடத்துல தான் நீங்கள் மணாலேருந்து லே வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல செக் போஸ்ட்டு. பட் ஆனால் எங்களை செக் பண்ணலையான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் ரூட்லேருந்து வந்தோம், அது வேறு இடத்துலேருந்து ஜாயின் ஆகும். மணாலிலேருந்து வர ரூட் வேறு இடத்துலேருந்து ஜாயின் ஆகும். ஆனால் மணாலேருந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி போடணும், அதுமாதிரி 50 ரூபா வந்து பைக்குக்கு டோக்கன் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கோவிட் 2 வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. லே அதாவது லே வரதுக்கு அது மட்டும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வரட்டேன், எங்களுக்கு கேட்கல. ஏன்னா நாங்கள் வந்து வேறு ரூட்லேருந்து வந்து ஜாயின் பண்ணதுனால எங்களுக்கு கேட்கலங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். எங்களை பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து வருங்க. சரிங்க, நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன். பாய்.